தற்போது அதே சமயத்தில் ஸ்ட்ராங் மேண்டேட் என்று சொல்வார்கள், அது உறுதியான ஒரு முடிவை தமிழக வாக்காளர்கள் அளித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் பற்றிய தங்கள் கருத்துக்களையும் தங்கள் பார்வைகளையும் தெரிவிப்பதற்காக பெரியார் இயலாளர் திருமதி ஓவியா அவர்கள் அரங்கில் ஏற்கனவே நம்மோடு இணைந்திருக்கிறார். தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களும் தற்போது அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதன் முதலாக இந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி குறிப்பாக ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், 50 ஆண்டுகள் 48 ஆண்டு காலம் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி இந்த தமிழகத்தை ஆண்டிருக்கின்றன, எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்ற குற்றச்சாட்டையெல்லாம் முன்வைத்து ஒரு மாற்றாக மக்கள் நல கூட்டணி பெரிய ஒரு வெற்றியை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு தற்போது பொய்யாகி உள்ளதாக தெரிகிறது. இது பற்றி திரு தோழர் கனகராஜிடம் கேட்கலாம். சொல்லுங்க தோழர், இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மேண்டேட் இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த முடிவு உண்மையில் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய முடிவாகத்தான் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து தமிழகத்தில் யார் ஆட்சி பொறுப்பில் இருப்பார்கள் என்பது குறித்து மக்கள் நல கூட்டணி அதுவே ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிடும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் என்ன யோசிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றுக்கான நம்பிக்கையை மக்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்த்தோம். இப்போ முழுமையான இன்னும் விவரங்கள் வரவில்லை என்றாலும் கூட, ஒரு ஒரு தமிழக மக்கள் மத்தியில் நாங்கள் செய்த பிரச்சாரம் ஒரு மாற்று வேண்டும் என்பது அதற்கு உரிய அங்கீகாரத்தை பெறவில்லை என்று தான் நான் கருத வேண்டியிருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மனோநிலையில் ஒரு ஒரு இலவசங்கள், நீங்கள் இலவசத்துக்கும் இலவசம் என்பது ஒரு நிவாரணம் மட்டுமே, ஆனால் இந்த நிவாரணமே தீர்வாக கருதுகிற மனோநிலையை உருவாக்கிவிட்ட பிறகு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கிறது. இன்னொன்று, அதிமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது உண்மையில் ஒரு இது இந்த மாற்றத்திற்கான போராட்டம் ஒரு கடுமையானதாகவும் நீண்டதாகவும் இருக்கும் என்பதையே வெளிப்படுத்துகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலை போய் வந்திருக்கிறார் என்பது ஒரு அம்சம். பிரதானமாக தமிழகத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வேலைவாய்ப்பின்மை என்பது மிக கடுமையாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் ஊடகங்களிலும் சரி அரசியல் கட்சிகளும் அதை முன்னிலைப்படுத்தினார்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பின்னால் அது முன்னுக்கு வரவில்லை. இன்னும் சொல்லப்போனால், இந்த தனித்தனியாக தனக்கு வேலை இல்லை என்கிற உணர்வு தமிழகத்தில் இந்த வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவில்லை என்ற உணர்வாக அது அது மாறலை, அல்லது அப்படி ஒரு உணர்வு இளைஞர்களிடம் இல்லை என்பதை. ஆனால் இந்த உணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டிய முதல் எப்பொழுதுமே வந்து இடதுசாரி தோழர்கள் தான் இது போன்ற உணர்வை வந்து அடித்தட்டு மக்களிடம் மாணவர்கள் மத்தியிலிருந்து உருவாக்க முடியும். அந்த அடிப்பில் அது உருவாக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம் உங்கள்கிட்ட கேட்க நான் வரேன். நான் அதுக்கு முன்னாடி காலையிலிருந்தே காத்துக்கொண்டிருக்கிற நமது தோழர் ஓவியா அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்னென்னா,
முக்கியமான ஒரு பிரதானமாக இந்த பிரச்சனையாக பார்க்கப்பட்டது அப்படின்னா, ஒரு செயல்படாத முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர், அவரால் உடம்புக்கு முடியறதில்ல, நிர்வாகத்தில் பெண் முதலமைச்சர்ங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்ல உங்களை சொல்லல, பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அடுத்த தலைவர் அடுத்த கட்ட தலைவர் யாருன்னு தெரியாது, ஊழல் படிந்த ஒரு நிர்வாகம் அமைச்சர்கள் அப்படின்னா குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. அது அதே போல இது எதிர்த்தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட கட்சிகள், அனைத்து கட்சி, பாஜக வந்து இணைந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவே கடுமையான குற்றச்சாட்டை வந்து அதிமுக மீது வைத்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதிமுக ஒரு ஒரு கிளியர் மேண்டேட் வந்து கிடைத்திருக்கிறது அடிப்படையில் இந்த அதிமுக வெற்றியும் சரி, அதற்கு எதிராக நின்று அதிமுகவின் மீது குறை சொன்ன திமுக, அதிமுக இரண்டு கட்சிகள் மீது குறை சொன்ன மாற்று கட்சிகளுடைய தோல்வியும் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு நீண்ட ஆய்வு தேவைப்படுகின்ற ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் எதிர்பாராத முடிவு தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் சில விஷயங்கள் முடிவாக சொல்லியிருக்கிறாங்க மக்கள். அவங்க இந்த ரெண்டு கட்சிகளை தான் பார்க்குறாங்க, மற்ற எந்த கட்சிகளையும் வந்து அவங்க தேர்தல் களத்தை பொறுத்தவரை, அதற்காக அந்த இயக்கங்களுடைய வரலாற்றையோ அந்த இயக்கங்களையோ மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு நான் எடுத்துக்க தயாராக இல்லை. தேர்தல் களத்தில் அவர்கள் இந்த இரண்டு கட்சிகளை தான் இங்கு கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அரசியலுக்கு ஒரு கட்சியும் தேர்தலுக்கு ஒரு கட்சி, அரசியல் அவங்க இல்ல, மக்கள் அரசியல் இல்ல, கட்சிக்காரங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. மக்களை அரசியல் படுத்துற வேலையில நம்ம எல்லாரும் ரொம்ப பின்னடைவுலதான் நம்ம இருக்கிறோம். இந்த இரண்டு கட்சிகள், அதுக்கு நான் அடுத்து வர்றேன், இந்த ரெண்டு கட்சிகளை தான் வேலை மக்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது ஒரு விஷயம். நீங்க கேட்ட மாதிரி இந்த ஏன் வந்து ஒரு 5 காலத்தினுடைய ஒரு தொய்வு, தோழரே குறிப்பிட்டது மாதிரி நிறைய பிரச்சனைகள் மக்கள் வாழ்க்கையில் இருக்கு, விலையேற்றமாக இருக்கட்டும், தொழில் மந்தமாக இருக்கட்டும். எதை எனக்கு தெரிந்து சந்தித்த ஒரு தொழிலதிபர் கூட வந்து ஒரு திருப்தியான பதிலை வந்து தரல. நிறைய பேர் நாங்கள் சந்திக்கிறோம், அது வந்து பெரிய அதிருப்தி இருந்தது. அதே மாதிரி எளிய மக்கள்கிட்டையும் அந்த அதிருப்தி வந்து நிறைய பேர் வெளிப்படுத்தினாங்க. அது ஏன் முடிவாக மாறலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இருக்கு. அதுல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒன்று, ஊடகங்கள் இந்த தேக்க நிலையை ஒரு பெரிய வாழ்க்கை பிரச்சனையாக கொண்டு வரல, ஒரு அரசியல் பிரச்சாரமாக அது வந்து எடுத்து செல்லப்படலை. அப்புறம் பொதுவாகவே தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தீவிரத்தன்மைகள்ங்கிறது வந்து எனக்கு தெரியும், நான் சின்ன வயதுல இருந்து பாத்துக்கிட்டே வர்றதுல வந்து குறைந்து கொண்டுதான் வருது. தேர்தல் பணியாக இருக்கட்டும், தேர்தல் நடவடிக்கைகள், கட்சிகளுடைய தேர்தல் நடவடிக்கைகள், ஒருவேளை தேர்தல் கமிஷன் போன்ற இந்த ஒழுங்குமுறை என்கின்ற பெயரில் மிக அளவுக்கு அதிகமாக வந்து தேர்தல் பணிகள் வந்து முடக்கப்படுகிறதோ அப்படிங்கிற ஐயப்பாடு எனக்கு இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து வேட்பாளர்களே வந்து தெரியல மக்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இது இதெல்லாம் முக்கிய காரணம் நான் சொல்ல வரல, ஒரு காரணமாக தான் நான் சொல்றேன். இந்த அலை, எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது இங்க கட்டப்படல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஆன்டி டிஎம்கே லாபி இது செயல்பட்ட அளவுக்கு, அதாவது 10 ரெண்டு கட்சியும் தப்பு பண்றவங்க, ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சி அப்படின்னு பேசுற வேலையை நிறைய பேர் செஞ்சாங்க. இப்ப கடைசி நேரத்துல ரெண்டு கட்சியுமே ஒன்றுதான்ங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை, ஆமா ஒன்றுதான் அப்படிங்கிற, இந்த ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரச்சாரமும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவறுகளை மட்டுமே பிரதானப்படுத்தி பேசுவது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் தொடர்ந்து வந்து நடைபெற்றது. குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல அது மிக அளவுக்கு அதிகமாக வந்து நடைபெற்றது. அப்போ வியப்புக்குரிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சியை டார்கெட் பண்ண வேண்டியதுதான் மற்றவர்களுடைய கடமை. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து நிற்பவர்கள் வந்து ஆளுங்கட்சியை தான் வந்து முகாமையாக பேசணும். இந்த 5 காலத்துல என்ன நடக்கும், ஆனா இங்கு நடக்கக்கூடிய எதிர்ப்பு பிரச்சாரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆளுவோரை விமர்சிப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான விமர்சனம் வந்து மிக அதிகமாக முன்னெடுக்கப்பட்டது. அப்ப இந்த ஆன்டி டிஎம்கே லாபி அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு கூட்டம் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கு. அதே போல ஈழத்தமிழர் பிரச்சனை இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறு, அதே போல அவர்கள் மீது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதிருப்தியாக முன்வைக்கப்பட்ட விஷயங்கள்ல இருந்து மக்களை அந்த அந்த விஷயங்கள்ல இருந்து விடுவிக்காமல் இருப்பதற்கான பிரயத்தனங்களை வந்து மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்கணும்.
மூன்றாவது அணி அப்படின்னு கட்டின முயற்சி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இந்த முடிவுக்கு ஒரு காரணம். மாற்று அப்படிங்கிற அடிப்படையில், மாற்று அப்படிங்கிறது வந்து இயக்க ரீதியாக முதல்ல வந்து உருவாக்கப்படணும். தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒரு மாற்றை வந்து உருவாக்க முடியும்னோ அதை தர முடியுமா நான் நம்பலை. அவங்க வெற்றி பெற்றால் கூட தர முடியுமாங்கிறதுல எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சி அமைப்பு முறை, அரசு அமைப்பு முறை இதையெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இதன் மீது எந்த விமர்சனமும் நம்ம வந்து ஏற்படுத்தாம மக்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் கூட்டணியா தான் இருந்தது. இல்ல, சஸ்பென்ஸ் கூட்டணி மட்டும் இல்ல, மாற்று அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து அந்த மாற்றுக்கு தொடர்பே இல்லாத கட்சிகளோட அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. கூட்டணி வச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அவங்க வந்து தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள், அந்த கூட்டணியினுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அப்புறம் எப்படி அவங்க வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அந்த ஓட்டுகள் எல்லாமே இப்ப அவர்களும் வெற்றி பெறல, ஆனா அவர்களால் பிரிக்கப்பட்ட ஓட்டுகள் எல்லாமே வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு தான், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் தான் அது. அப்போ மறைமுகமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் வந்து சதுரி இருக்கு, சிம்பிள் அரித்மெட்டிக் அவ்வளவுதான். அந்த சதுரல் அப்படிங்கிறது திட்டமிட்டு நடந்திருக்கோம் அப்படின்னு கூட நம்ம வந்து நினைக்க வேண்டியிருக்கு. ஆனா அதே நேரம் அவர்களுக்கான ஓட்டு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் வந்து என்ன நடந்தாலும் சரி இந்த திமுக வந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம், இன்னொரு பக்கம் வந்து கடைசி நேரத்துல இந்த இலவசங்களுடைய பங்கு இருக்கு இல்லையா, இலவசங்களுடைய பங்கை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியல. இந்த இடத்துல நான் ஒன்ன சுட்டிக்காட்ட விரும்புறேன், இலவசங்கள் கொடுக்கிற கட்சிகளை விமர்சிக்கிற யாரும் நாம தொடர்ந்து வந்து இலவசங்கள் விரும்புற தன்மைக்கு மக்கள் தள்ளப்படுறதை எதிர்த்து அரசியல் பண்றோமானா பண்றதே இல்லை. இலவசங்களை இதே இலவசங்களை எதிர்க்கின்ற கட்சிகளை சேர்ந்தவர்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, 3 மாசம் கழிச்சு இந்த கவர்மெண்ட் அந்த இலவசத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க முன்னாடி நின்று கேட்கறாங்க இந்த இந்த பகுதியில ஏன் கொடுக்கல, அந்த பகுதியில கொடுத்துருக்கோம் இந்த அப்போ இலவசத்தை அங்கீகரிக்கிற ஒரு அரசியலுக்குள்ளார நம்ம மக்களை கூட்டிட்டு போயிடுறோம். கடைசியாக அந்த இலவசங்கள் வந்து இப்ப வெற்றி பெற்ற கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க எடுத்துக்கோங்க, மற்ற கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கோங்க, அது மக்கள் நல கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், இவற்றோடு இந்த இன்னைக்கு வெற்றி பெற்றவர்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து நம்ம வந்து ஒப்பிட முடியுமா? அதில் இருக்கக்கூடிய பிரதானமான அம்சங்களா எது இருக்கு அப்படின்னு சொன்னா இலவசங்கள் தான் இருக்கு. அப்போ ஓட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா அந்த நேரத்துல கொடுத்த 1000 ரூபா 500 ரூபா 300 ரூபாய்க்காக மட்டுமே அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நான் நம்பல. ஆனா இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் வரப்போகுது, இந்த விஷயம் அவங்களை நிச்சயமா அட்ராக்ட் பண்ணுது. அதாவது ஓட்டு போட்டு சில மாதங்கள்ல நமக்கு வந்து ஒரு வரவு இருக்கு வீட்டுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கருதத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த தேர்தலில் வந்து பெண்கள் அதிகமாக வாக்கு போட்டிருக்காங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பல தொலைக்காட்சிகளில் பேசணும். அந்த பெண்கள் வாக்கு அதிகமாக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வரும்பொழுதே இந்த சமுதாயத்தில் இன்னும் நாம் பெண்களை முழுமையாக அரசியல் படுத்தாமல் இருக்கின்றோம் பேட்டிகளை பார்த்தா தெரியும், நிச்சயமாக மது விளக்கை மக்கள் பிரதான பிரச்சனையாக நினைக்கவில்லை அப்படின்னு தான் வந்து நாங்கள் சொன்னோம். ரெண்டாவது, அது சம்பந்தமான ஒரு அறிவியல் ரீதியான பார்வையை முன்வைக்கிறதுக்கு பதிலாக அந்த போராட்டத்தையும் வந்து சென்டிமெண்டாக வந்து டவரில் ஏறுறது, உயிரை விடுறது, உடனே கடைய மூடு அப்படிங்கிற மாதிரியான கொண்டு வந்த போராட்டங்களை நாம் வந்து பார்த்த அளவுக்கு, நாம் அதை எடுத்துக்கொண்ட அளவுக்கு எந்த மக்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம நினைச்ச அந்த போராட்டங்களை களம் அமைக்கிறோமோ அந்த மக்கள் உண்மையாகவே அதை தங்களுடைய பிரதான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து மதுவிலக்குங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. கடைசியில தேர்தல் அறிக்கையில படிப்படியா குறைப்போம்னு சொல்றாங்கிறது வேற விஷயம்.
ஆனால் எதிர்கட்சியில் உள்ளவங்க, அது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே, மதுவிலக்குங்கிறத பிரதான கொள்கையாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட மதுவிலக்குங்கிறத பிரதான கொள்கையாக அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் மக்கள் வந்து அதை ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தான். மதுவிலக்குங்கிறது வந்து நிச்சயமாக மது என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டிய சமூக தீமைங்கிறதுல எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் முழுமையான மதுவிலக்குங்கிறத ஒரு அரசியல் கோஷம் அப்படின்னு தான் மக்கள் பார்க்குறாங்களே ஒழிய அதை தங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தரப்பட வேண்டிய திட்டம் என்பதாக அவங்க பார்க்கல. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தேர்தல் 2016 தமிழக சட்டம் சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி நிலவி வருகிறது. மொத்தம் 5 முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிமுக சார்பில் ஆர் கே நகர் தொகுதியில் போட்டியிடும் ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலின், கருணாநிதி என்று 2 பேர் இருந்த போதிலும் தொண்டர்கள் மத்தியில் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிக வரவேற்பு இருந்து வருகிறது. தலைவர்கள் மத்தியில் கருணாநிதி அவர்களுக்கு அதிக வரவேற்பு இருந்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக திரு அன்புமணி ராமதாஸ் சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்பாகவே தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து பிரச்சாரங்களை செய்து வந்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் தேமுதிக தலைவர் வணக்கம் நேயர்களே, தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் 2016 வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை சென்னை அரங்கிலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்கள் மற்றும் தற்போதைய தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் குறித்து பேசுவதற்காக தோழர் ஓவியா, தோழர் கனகராஜ் மற்றும் மூத்த பத்திரிகைகள் மணி ஆகியோர் நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது மனிதர் உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிக்க முடியாத தேர்தல் அப்படி இருந்துச்சு. என்னன்னா, யார் கடைசி வரைக்கும் வின் பண்ணுவாங்க, நேற்று வரைக்குமே ஒரு பெரிய ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல் இருந்தபோது ஊடகங்களுடைய பங்கு குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்து கணிப்புகள் வெளியிட்டாங்க, எக்ஸிட் போல் வெளியிட்டாங்க, அவை எல்லாமே நிறைய வந்து பொய்த்து போனது அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. சமூக வலைதளங்களில் சமூக ஊடகங்களில் பெருசாக விமர்சிக்கப்பட்டது. ஊடகங்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் அப்படி வந்து முன்னுக்கு பின் முரணாக இருந்தது? இல்லை, இது வந்து இதில் வந்து ஊடகங்களை குறை சொல்ள முடியாதுன்னு நான் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கள நிலவரம் வந்து அந்தளவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த 5 மாநில தேர்தல்களில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரி இந்த 5 மாநிலங்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா ஊடகங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல்ஸ் எடுத்திங்கன்னா, எக்ஸப்ட் தமிழ்நாடு, மற்ற எல்லாத்த பற்றியும் அவங்க சொன்னது கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஊடகங்களில் 6 ஊடகங்கள் வந்து தமிழ்நாட்டில் திமுக வரும்னு, ஒரு ஊடகம் வந்து அதிமுக வரும்னு சொல்லிச்சு. ஆனால் வந்து அதில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் வந்து மிகுந்த பாண்டித்யம் மிக்க, நிபுணத்துவம் மிக்கன்னு கருதப்படக்கூடிய மிகுந்த மதிப்புக்குரிய ஒரு ஃபிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா, யோகேந்திர யாதவ். அவர் வந்து பல இடங்களில் எடுத்திருக்காரு. அவர் வந்து பீகார் தேர்தலுக்கு பிறகு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, வந்து இந்தியாவில் வந்து கருத்து கணிப்புகளில் இனிமேல் நான் எடுக்கிறதுல எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிருக்குது, ஏன்னா வந்து மக்கள் வந்து உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க, அதனால் வந்து நம்மளால் வந்து ஃபிகர்ஸ் வந்து தப்பாக போகுது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நான் வரவே மாட்டேன், தமிழ்நாடு வந்து ஹார்ட், ரொம்ப ஹார்ட் டு ப்ரெடிக்ட் அப்படின்னார். அவர் நேற்றைக்கு கூட, நேற்றைக்கு முன்தினம் வந்து இந்த எல்லா எக்ஸிட் போல்ஸை பற்றின விவாதம் வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஐபிஎனில் நடக்கும்போது நினைக்கிறேன், இல்லை இந்தியாவுடைய தொலைக்காட்சியில், அப்போ அவர் சொன்னார், திரும்பவும் சொன்னார், அவர் மற்ற எல்லா கருத்து கணிப்புகளில் 4 மாநிலங்களை ஒப்புக்கொண்ட அவர் தமிழ்நாட்டை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு உறுதியாக சொன்னார். ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து இப்போ வாக்களித்து விட்டு வெளியில் வரக்கூடிய மக்கள் வந்து நான் யாருக்கு வாக்கு போட்டேன்னு உண்மையாக சொன்னால் தான் நீங்கள் வந்து அந்த எந்த ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணிங்கனாலும் ரிசல்ட்டை கரெக்டாக அரைவ் பண்ண முடியும். அவன் போய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு 10% 15% வரைக்கும் போய் சொல்கிறான்னு நினச்சி தான் மார்ஜின் ஆஃப் எரர் வைக்கிறோம். அவன் 1/3 போய் சொல்கிறான்னா, இப்போ 100 பேரில் 33 பேர், 35 பேர் போய் சொல்கிறான்னா, நீங்கள் எந்த ஃபார்முலா அடாப்ட் பண்ணாலும் தப்பாக தான். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பழைய அலுவலகத்தில் வேலை செஞ்ச 2 பெண்களிடம் கேட்டேன். அவங்க வந்து ஒரு பொண்ணு சொன்னால், சார் நான் விஜயகாந்துக்கு போட்டேன், இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு நான் நோட்டாக்கு போட்டேன். 1 மணி நேரம் பொறுத்து நான் மறுபடியும் இந்த அலுவலகத்துக்கு போகும்போது அவங்க சொல்கிறாங்க, நல்லா ஏமாத்துனாங்க, 2 பேரும் ஏடிஎம்கே போட்டிருக்காங்கன்றாங்க. இப்போ என்னன்னா, வந்து இந்த வாக்களித்து விட்டு வந்து வெளியில் சொல்லக்கூடிய கருத்து என்பது வந்து இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வந்து வேற மாதிரி இருக்குது. அது என்னன்னா, ஒன்று பயம், இன்னொன்று வந்து என்னன்னா ஒரு விதமான கூச்சம். இப்போ விரும்பி போடுறவங்கலாம் விரும்பி தான் போடுறாங்கன்னு இல்லை, பிடிக்காம போடுறாங்க. நம்ம வந்து கடந்த காலங்களில் வச்சு பார்த்தோன்னா, இது மோஸ்ட்லி இது நெகட்டிவ் ஓட்டு. இவர் வரக்கூடாதுன்னு, இவர் வரணும்னு நான் போடல, இவன் வந்துடக்கூடாதுன்னு போடுறது.
அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல்களில் வந்து ஊடகங்கள் வந்து இவங்க வந்து ஒரு விதத்தில் வந்து எப்படின்னா காமன் மேனை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி மாக்கரி ஆஃப் சாட்ஸாக தான் ஆயிருக்காங்க, எள்ளி நகையாடப்படுகிறார்கள். அது அவங்களே வந்து ராஜ்தீப் சர்தேசா அன்னைக்கு சொன்னார், ஆங்கிலத்தில் சொன்னார், வி டோன் நோ வி ஆர் கோயிங் டு ஹவ் எக் ஆன் அவர் ஃபேஸ் அப்படின்னார். குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வரலான்னு அவங்களே சொல்கிறாங்க. அவங்க வந்து 140 சீட்டு திமுகவுக்கும் 100 சீட்டு அண்ணா திமுகவும் கணிக்கக்கூடிய தொலைக்காட்சியை எக்ஸிட் போல அந்த கருத்தை சொல்லுது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் வாக்குகள் ஆறாக உடைந்த கட்டத்தில் வந்து கருத்து கணிப்புகள் வந்து பொய்யா போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு, குறிப்பாக எக்ஸிட் போல்ஸ் கூட பொய்யா போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு தான் வந்து பரவலாக இந்த தேர்தல் விஞ்ஞானம் பற்றிய செஃபாலஜி பற்றிய அறிவும் அனுபவம் உள்ளவங்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் நேற்று வந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு, நான் அப்போ அதை பார்த்து எனக்கு கோவம் வந்தது, சிரிப்பு வந்தது. ஆனால் இன்றைக்கி அது உண்மைன்னு தோணுது. நேற்று டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையில் அவர் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது 10% ஸ்விங் இருக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான முடிவு வரத்துக்கு, எல்லா எக்ஸிட் போல்ஸும் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு வந்து 10% ஸ்விங் வந்து அதிமுகலேருந்து திமுக பக்கம் வரணும். தேர்தல் விஞ்ஞானத்தின் படி பார்த்தால் அவ்வளோ ஸ்விங்கெல்லாம் எப்பயுமே வராது. ஆக எதன் அடிப்படையில் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலனாரு. அதுதான் இன்றைக்கி உண்மையாக இருக்குது. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மீண்டும் மீண்டும் நாம் வந்து பாடம் கற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. என்னென்னா, மக்கள் வந்து உள்ளே ஒன்றை வச்சு வெளியில் ஒன்று சொல்கிறான்னும் போது நீங்கள் எந்த விதமான ஒரு முடிவுக்குமே நீங்கள் வர முடியாது. ஏன்னா குவாலிட்டி ஆஃப் சாம்பிள்ஸ் தான் முக்கியம் குவான்டிட்டியை விட. இப்போ உதாரணத்துக்கு நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியா வந்து மத்திய அரசாங்கத்தின் பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி பற்றிய பல விஷயங்களில் வந்து கொள்கை வகுப்புக்கு வந்து அவங்க நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட தான் நீங்கள் சாம்பிள்ஸ் எடுன்றாங்க. அவங்க 30 சாம்பிள் தான் எடுக்கிறான், 30 சாம்பிள் போதும். ஆனால் எந்த மாதிரியான 30ன்றதான் முக்கியம். நீங்கள் 1000 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆகவே இதில் வந்து குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று சொல்கிறாங்கன்னு போது அது அச்சத்தின் பார்ப்பட்டதாகவும் வேறு சில காரணிகளுக்கு உட்பட்டதாகவும் இருக்கும்பொழுது இங்கே தொடர்ச்சியாக வந்து அது பொய்யாக தான் போகுது. இப்போ ஒரு கனகராஜ் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நான் அங்கே இருக்கு இதற்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சியில் இருக்கும்போது எனக்கு அதுதான் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 42% வாக்குகள் இவங்க வாங்கியிருக்காங்க. 44% மக்களவைத் தேர்தலில் வாங்கினது. 42%ன்றது வந்து நடந்தது ராமராஜ்யமான்ற கேள்வி வருது நமக்கு. அப்போ வந்து கடந்த 5 ஆண்டுகளில் நடந்தது ராமராஜ்யமா? 42%லாம் யார் வாங்குவான்னு கேட்டிங்கன்னா வந்து நாடு விடுதலை அடைஞ்சு முதல் 20 ஆண்டுகள் காலத்தில் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான எழுச்சி. இதை நம்ம எப்படி வரையறுக்கணும்? நான் பார்க்குறேன்னா வந்து பிரதான எதிர்கட்சி மீது வந்து மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரலைன்றதை தான் நான் காட்டுது. இவங்க மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது வந்து அதில் ஒரு பார்ட்டில் எனக்கு உடன்பாடு உண்டு. அதாவது வந்து 3வது அணியில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் வந்து அவங்க வந்து ஆளும் கட்சிக்கு இணையாக பிரதான எதிர்கட்சியும் குறை சொல்லி பேசினார்கள். அவங்க வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபுட்டிங்கில் வச்சாங்க, அது அவருடைய உரிமை. ஆனால் அவர்கள் சொல்லியதால் மட்டுமே மக்கள் அந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார்கள். மக்கள் மனதில் இன்னமும் பிரதான எதிர்கட்சி மீது, திமுக மீது அந்த நம்பிக்கை வரவில்லைன்னு தான் காட்டுது. ஏன்னா 30 ரீச் பண்ணிட்டாங்க, அதை தாண்ட முடியல. கூடவே வந்து இந்த அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வலுவான ஒரு குற்றச்சாட்டை, வலுவான காரணத்தை வந்து எதிர்கட்சிகள் வைக்க தவறிச்சுன்னு சொல்லலாம். இல்ல இல்ல வச்சாங்க. ஆனா என்னன்னா, இப்ப நீங்க இல்ல கடைசியா கிடைத்த புள்ளி வரப்படி ஆக்சுவலி ரெண்டு நாள் நம்ம ஃபுல் ஃபிகர் கிடைச்சிடும். இப்ப இருக்கிறத வச்சு பேசுறோம்னா 30% ரஃப்லி வந்து டிஎம்கேக்கும், 6% வந்து இவங்களுக்கும் இருக்குது. 6.5 வேணுமோ இவங்களுக்கு, 30.5 அரௌண்ட் 37% வருது இவங்களுக்கு, 42% இருக்குது. மற்ற அத்தனை கட்சிகளும் சேர்ந்தால்தான் இது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுக என்பது பாரம்பரியமாகவே எம்ஜிஆர் காலத்திலிருந்தே திமுகவை விட வாக்கு வங்கி அதிகம் உள்ள கட்சி. அதுவும் ஜெயலலிதாவுடைய இந்த ஆட்சி காலத்தில் கடந்த காலங்களை விட வாக்கு வங்கி கூடியிருக்கிறது. அப்போ ஒரு பேசிக் காமன் சென்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து பிரதான கட்சிகள், இடதுசாரிகள் உட்பட்ட பிரதான கட்சிகள் ஒன்று சேராமல் ஜெயலலிதாவை நீங்கள் வீழ்த்த முடியாது. இதைத்தான் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளணும்னா, மார்ச் 23ஆம் தேதி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்களின கூட்டணிக்கு முடிவெடுத்துட்டு அவர் அங்கே வந்த பொழுது அந்த செய்தி ஆளும் கட்சிக்கு சாதகமான அந்த தொலைக்காட்சி வந்து பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு அவங்க கொண்டாடினாங்க. அவர்களுடைய பலவீனமும் அவர்களுடைய சந்தோஷமும் அதில் தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஒரே எண்ணம் வந்து உடையணுன்றது. அது சாத்தியப்பட்ட பிறகு வந்து இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தொலைக்காட்சிகளோட எக்ஸிட் போல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஜஸ்ட் அதர்வே ரவுண்ட். எப்படின்னா வந்து 140 வந்து திமுகவுக்கும், 90ல இருந்து 100 வந்து அதிமுகவுக்கு இருந்தது. அது அப்படியே மாறி இருக்குது உங்களுக்கு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த மிஸ்டேக் நடக்க தான் செய்யுது. எதிர்கட்சி ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் இன்று வலுவடைந்து இருக்கக்கூடிய அதிமுகவை வீழ்த்துவது என்பது கடினம் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ தோழர் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என்னன்னா வைகோவினுடைய செயல்பாடுகள், அதே போல் வந்து தேமுதிக கடைசியாக வந்தது, யார் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்க, ஜனநாயக அடிப்படையில் இந்திய ஜனநாயக தேர்தல் அடிப்படையில் நாங்கள் யார் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்க மாட்டோம், வெற்றி பெற்றதுக்கு பிறகு முதல்வர் வேட்பாளரை எடுப்பது என்ற ஒரு இது, இறுதி கட்டத்தில் வந்து விஜயகாந்தை முன்னிலைப்படுத்துது என்று ஒரு தெளிவற்ற ஒரு நிலையும் கூட காரணமாக நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அது நான் அப்படி பார்க்கல. இப்போ ஒருவேளை இந்த தோழரும் சரி மணிசாரும் ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க, நீங்கள் ரெண்டுக்கும் மாற்றுக்கு மாற்று அல்லது ரெண்டும் ஒன்று என்று முன்வைத்தது இதற்கு ஒரு காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
பேசிக்காக நான் அதில் உடன்படலை. ஒருவேளை என்னை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு பாயிண்ட் என்னென்னா, எல்லா பகுதியிலும் இருந்து விமர்சிக்கப்பட்ட அதிமுக அது 42% வாங்கியிருக்கிறது என்பதற்கு எந்த விதமான தர்க்க ரீதியான நியாயமும் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலும் அது அதை பொருந்தி போகலை. அதே சமயத்தில் நீங்கள் அவங்களுடைய அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன ப்ராமிஸ் பண்ணமோ நிறைவேற்றிருக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை இல்லை. அதாவது அது அவங்க சொன்னாங்க, ஆனால் உண்மை அதுவா? அது கிடையாது. நீங்கள் வந்து விவசாயத்தில் சி நீங்கள் அடிப்படையான பிரச்சனைகளில் அவங்க அவங்க 110 மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர எங்கேயும் அவங்க விவாதம் நடத்தலை. இப்போது ப்ராப்ளம் எனக்கு, நான் இப்போ கூட இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்னதில் இவங்க இப்படி சொன்னது அது எதை உருவாக்குச்சு அப்படின்னு என்னோடய பாயிண்ட் என்னென்னா, இது கொஞ்சம் குறைஞ்சிருந்து 42% என்பது கொஞ்சம் குறைஞ்சிருந்து எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மையால் இது இப்படி போயிருந்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். பேசிக்கான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இந்த மாற்று என்று சொன்ன கட்சிகளுடைய ஓட் பேஸே குறைஞ்சிருக்கோ என்று பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தா தான் ஆக்சுவலாக அதை கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு வகையில் அவங்க கிட்டத்தட்ட இன்டாக்டாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. சென்னை நகரத்தில் இவ்வளவு பெரிய வெள்ளம் அதெல்லாம் வந்த பிறகு, அல்லது கடலூரில் அவங்க அதை ஹேண்டில் பண்ணதுக்கு அதிமுக வைப்போட் பண்ணப்பட்டு, சென்னை பொறுத்தவரைக்கும் 11 தொகுதியில் வீக்காக தான் இருக்கு. இப்போ திமுக தொடர்புடைய ஒரு கருத்து மேடம், அதோட சார் சொல்றதோட தொடர்புடைய ஒரு கருத்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எம்சி சம்பத் முன்னணியில் இருக்காரு, கிட்டத்தட்ட ஜெயிக்க போறாரு. அங்கே என்ன நிலைமைனா, 12 நாளா அவர் போராடலாம், அவருக்கு கடுமையான எதிர்ப்பு, தினமும் 2 செருப்பு அவர் மேலே வந்து விழுது. அதை அவங்க உள்ள இருக்கவங்களே சொன்னாங்க. இப்போ கடைசி நிலவரப்படி ஒரு 10,000 ஓட்டில் முன்னணியில் இருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? புரியல. இது என்னென்ன புரியல நமக்கு? அங்கே தான் சார் சொல்லக்கூடிய, கனகராஜ் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, 42% என்பது வந்து இவங்க வந்து பச்சையா சொல்றாங்க, நியாயமான தேர்தல் வெறுதான் தாண்டி தான் நடந்திருக்கு. அப்படி அதுதான் அப்படி உடனடியா சொல்றதுக்கு, இப்ப நீங்க பணம் கொடுத்தார்கள் என்று சொல்வது நம்மளால முடியும், பணம் கொடுத்தார்கள் என்று, ஆனா பணம் தான் மாத்துச்சா அது அப்படின்னு சொல்ல முடியல. அதுக்கு ஒரு காங்கிரீட்டா இன்னும் நம்ம போக வேண்டியது இருக்கு. ஆனா பணம் கொடுத்தார்கள் என்பது உண்மை. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, மக்களையே இவங்க கரப்ட் பண்ணிட்டாங்களா, அவங்களுடைய இயல்பான மனநிலையிலிருந்து மாற செய்திருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க வந்து இந்த வெள்ளத்துக்கு முழுதும் அப்படி மக்கள் கரப்ட் ஆவாங்களா? ஒரு பர்சன்டேஜ் நான் உங்களோட கேட்கிறேன். இல்ல இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு பகுதி இருக்கு. அவங்க தொடர்ச்சியா அதை டார்கெட் பண்றாங்க, தொடர்ச்சியா அதுகிட்ட பணம் கொடுக்குறாங்க, தொடர்ச்சியா நீங்க வந்து என்னுடைய சாப்பாடு என்னவா இருக்கணும்னு நீங்க வந்து இப்ப பல பேர் சொல்லுவாங்கல்ல, எங்க அம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, என் அம்மா வைக்கிறது மாதிரி. அது ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் வந்தது. சில பேர் சொல்லுவாங்க, இது அந்த கடையில் சாப்பிட்டா அப்படியெல்லாம் பழக்க. அது மாதிரி ஒரு அரசியல் கட்சி என்றால் ஃபீல்டில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உண்மையில் என்ன, நீங்கள் வந்து இந்த வெள்ளம் வந்தபோது சென்னை நகரத்தில் பல பகுதிகளில் கொஞ்ச காலத்துக்கு அந்த கவுன்சிலர்ஸ் வெளியே தலை காட்ட முடியலைங்க. அவங்க ஃபீல்டுலேயே இல்லை. அவங்க என்னால் எப்படி பார்க்க முடிஞ்சது? எனக்கு வந்து இது இதை திரும்ப திரும்ப என்ன ஏற்க முடியலைன்னா, அதிமுக வெற்றி அப்படின்னா எடிமுக ஒன்றுமே ஒரு பர்ஃபார்மன்ஸே பண்ணல. அது வந்து நீங்கள் அப்படி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் நீங்கள் இது இந்த பக்கம் வீக்காக இருந்தாலும் கூட அதிமுக எதுவுமே பண்ணல அப்படிங்கிறத சொல்கிறீங்களா? மக்கள் மிக பிரதானமான சில விஷயங்கள் இருக்குது. அவங்க சில நிவாரண நடவடிக்கைகள் அதை பண்ணாங்க. ஆனால் அடிப்படையான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்று இருக்கு இல்லையா, அது விவசாயத்தில் தொழில்துறையில் இதனுடைய விளைவு என்னன்னு எனக்கு இன்னும் யோசிக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்கு. இப்போ இனி உடனடியாக அவங்க என்ன செய்யக்கூடும்னா, அதாவது அடிப்படையான ஒரு மக்களுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியிடம் என்னென்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்கான அரசியல் முழுமையாக நாம நடத்தலைங்கிறது தான் சொல்றேன். மழை வெள்ளத்தை கூட அவங்க கடவுளோட செயலா பாக்குறாங்க. மழை இப்படி அவங்க என்ன கேக்குறாங்க, அந்த மக்கள் வந்து மழை இப்படி பெஞ்சிச்சுன்னா அந்த அம்மா என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு அந்த சிதம்பரம் தொகுதியில வந்த இந்த ஃப்ளட்டின் போது ஃபீல்டில் நின்னது தொழில் பாலகிருஷ்ணன், சிபிஎம் எம்எல்ஏ ஏற்கனவே இருந்தவர், அவர் அதை பண்ணார். நீண்ட நெடுங்காலமாக எந்த குற்றச்சாட்டுகளும் யாராலையும் சொல்ல முடியாது.
எனக்கு தெரிஞ்சு அங்கே விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய தொகுதி, இதெல்லாம் யோசிச்சிருந்தோம். ஆனால் என்னன்னா ஜெயிக்க முடியல. எனக்கு இது ஒரு பக்கம் நாங்கள் ஜெயிக்கிறோம் மூணாவது அணி அல்லது ஆச்சரியகரமான பல்வேறு முடிவுகளை கொடுத்துருக்கு. ஒரே ஒரே உங்களுடைய கேள்வி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் ஒன்று அங்கீகரிக்கல, காங்கிரஸ் கட்சியும் அங்கீகரிக்கல தேசிய கட்சியின் அடிப்படையில். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழர்களுக்கு அது ஒரு புது கோரிக்கையை முன்வைத்த சீமானும் இப்பொழுது பின்தங்க வைக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது கணிசமான இடங்களில் 4 இடங்களில் வந்து வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதையே? இது ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை தான். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தமிழகத்தினுடைய வேற எந்த பகுதியிலையும் வெற்றி பெறல. அவர்களுடைய பெல்ட் என்று சொல்லப்படக்கூடிய சாதி அடிப்படையிலான ஓட்டுகளின் அடிப்படையில் தான் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ அந்த கட்சிக்கும் நம்ம சில கேள்விகளை வைக்க வேண்டியிருக்கு. இதை அவங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து அவர்களும் வந்து அவங்களுடைய திட்டங்களை தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுடைய மேடை பேச்சுகள் அவர்களுடைய கட்சி செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அந் தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களை டார்கெட் பண்ணி தான் அவங்க செய்கிறாங்க. இந்த அரசியலை தமிழகம் முழுவதுக்குமான கட்சியாக அவங்க எடுத்துகிட்டு போக முடியுமா? அந்த பகுதியில் 4 தொகுதி அவங்க வாங்கிடுறாங்க, 5 தொகுதி வாங்கிடுறாங்கங்கிறது சரி. ஆனால் இதை வைத்து கொண்டு அவர்கள் எப்படி வந்து ஒரு முழுமையான அரசியலை வந்து செய்ய முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ சாதி அடிப்படையில் ஓட்டு வாங்குறதுங்கிறது சாதி அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ தோழர் சொன்னது மாதிரி இல்லாமல் போச்சுன்னு சொல்லப்பட்ட ஊராகிய கடலூரில் ஆட்சியாளர்கள் மீண்டும் வர முடியுதுன்னு சொல்கிற ஆச்சரியத்தை விட இது பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு காஸ்ட்ங்கிறது வந்து ஒரு நிலைநிறுத்தப்பட்ட நிறுவனம். அந்த அடிப்படையில் அவங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் தான் உங்களுக்கான பாதுகாப்பை தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்து அவங்க விடுதலை சிறுத்தைகள் தற்பொழுது வந்து அது அதை ஒரு சாதி கட்சி என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்வதிலே அது சொல்ல முடியாத ஒரு சூழல். பாமக சாதி கட்சி ஒரு பாயிண்ட் விடுதலை சிறுத்தைகள் அப்படி அதே ஒரு சூழல் அவங்க அவங்க பெல்ட்ல ஜெயிக்க முடியாம போயிருக்கு. அவங்க வந்து நல்ல வலுவா இருந்தாங்களோ அதுவும் போய் தப்பிடுறாங்க. இல்லை இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து மேடம் ஒரு நிமிஷம் நீங்க ரெண்டு விஷயம் கவனிங்க. ஒன்று வந்து இந்த 4 சீட்டுன்றது ஒன்றும் புதுசு கிடையாது. 96 இதே 4 சீட்டு வாங்கினாங்க அப்போ அது அதிகபட்சம் 4 அல்லது 5. 96 வாங்கினாங்க, இப்போ 4 வாங்கியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் ஏன் வரலன்னா நீங்க ஹிஸ்டாரிக்கலா ஒரு விஷயத்தை பாமகவினர் வந்து டெடிக்கேட்டடாக வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சமூகத்தினர் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு போட போகிறது கிடையாது. அது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கும், காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்டு ஓட்டிங் அவங்களுக்கு கிடையாது. அதனால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. பிஎம்கே வந்து இன்னொன்று என்னென்னா வந்து சரி ரைட்லியார் ராங்லி கடந்த ஒரு 14-15 மாதங்களாக நாங்கள் யாரோடு நிற்கலை, நாங்கள் தனியாக நிற்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ இதை இந்த விவாதத்தை நீங்கள் இதை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போனேன் என்ன கேட்டிங்கன்னா என்னன்னா நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார் அன்புமணி ராமதாஸ். இப்போ அவர் தருமபுரி எம்பியாகவும் இருக்கார், 4 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அவர் வந்து அவர் என்ன ஆனார்னு தெரியல. ஒருவேளை அவர் வெற்றி பெற்றால் அவர் இங்கே எம்எல்ஏவாக இருப்பாரா இல்லை எம்பியை ராஜினாமா பண்ணுவாரா, அந்த கட்சியோட அடுத்த கட்டம் என்னன்றதுலாம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அது ரெண்டு விதமாக வைக்கிறாங்க. வெறுமனே வன்னியர் வாக்குகளை மட்டும் அவங்க கவர்ல. இன்ஃபேக்ட் வன்னியர் பகுதி அது மட்டுமே போதாது. அதில் தான் இடையில் அவங்க என்ன முன் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 18 நாங்கள் 82 என்பதை அவர் முன்வைத்தார். டாக்டர் ராமதாஸ் வந்து அப்படி ஒரு அதாவது என்னென்னா தலித் வர்சஸ் நான் தலித் என்பதை வச்சார். நீங்கள் வந்து உளுந்தூர்பேட்டையிலையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உளுந்தூர்பேட்டை விக்கிரவாண்டி இந்த ரெண்டு தொகுதியிலையும் நான் விசாரித்த போது பாமக வேட்பாளர்கள் தலித்து குடியிருப்பு எதுக்கும் போகலை. தப்பித்தவறி எங்கேயாவது தலித் மக்கள் மொத்தமாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து விஷ் பண்ணுறது கூட கிடையாது, வணக்கம் சொல்கிறது கூட கிடையாது. இந்த ஓட்டு வேண்டாம் என்பதில், அதாவது வெறும் வன்னியர்களை அல்ல தலித் அல்லாத மக்களை ஒன்றுபடுத்துறது என்பதை அதை சொல்கிறாங்க. சீமானுடைய ஃபேக்டர் அதுவும் ஒரு டிஸ்டர்பிங் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ரியல் இஷ்யூக்கு பதிலாக இப்போது நீங்கள் வந்து தமிழ் இனத்தினுடைய அடையாளம் பாதுகாக்கப்படுவது, கலாச்சாரம் பாதுகாக்கப்படுவது, அதனுடைய மேன்மை என்பது ரொம்ப முக்கியமானது. ஆனால் நீங்கள் அதனுடைய அந்த அடையாளத்தை மட்டுமே வைத்து அரசியல் படுது. நீங்கள்
அதே சமயத்தில் அவங்க முழுமையான வாக்குகள் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அக்கௌண்ட்டை தொடங்குறாங்க, இந்த தேர்தலில் தொடங்குறாங்க அடிப்படையில். இப்போ நான் முன்கூட்டி அதை பற்றி பேசுவது சரியாக இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் கூட எனக்கு இன்னொரு கேள்வி, இதே தொடர்ச்சியாக கேள்வி. கடந்த தேர்தல் 23 இடங்களில் தான் வென்றது திமுக, ஆனால் இந்த தேர்தல் கிட்டத்தட்ட 90 இடங்களை வந்து தொட்டிருக்கு. அப்போ அதனுடைய வெற்றியை அப்படிங்கிறது என்ன காரணத்துக்காக அந்த அளவுக்கு அது வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க? இல்லை இல்லை, போன தடவை நீங்கள் 23 என்பது அதிமுக பிளஸ் தேமுதிக பிளஸ் லெஃப்ட் அப்படி ஒரு பெரிய விரிவடைந்த, நீங்கள் பிரதான எதிர்கட்சி என்கிற நிலைமையில் தேமுதிக அது அந்த நம்பர் அடிப்படையில் நீங்கள் சட்டமன்றத்திற்குள் சொன்னால் கூட திமுக தான் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு அடுத்து பிரதான கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. இப்போ ஒருவேளை சில சமயங்களில் திமுக ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கும், கூட்டணியில் அதிமுகவோட கூட்டணியில் இருந்த சில பேர் 3-4 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க, அது கருத்தும் அதை விட பெருசுன்னு சொல்லுவேன். நான் சீமான் எத்தனை ஓட்டு வாங்குறாருங்கிறது நமக்கு தெரியாது, ஆனாலும் கூட ஒரு பகுதியினரிடம் இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து 4 பிரதமர்கள் வந்தாங்க, 4 பிரதமர்கள் உத்தரப்பிரதேசத்தில் 4 நினைக்கிறேன். அநேகமாக நீங்கள் வந்து நேரு அப்படி தான் சொல்ல முடியும், லால் பகதூர் சாஸ்திரியை சொல்ல முடியும், இந்திரா காந்தியை சொல்ல முடியும், விபி சிங்கை சொல்ல முடியும். இந்த 4 பேர் வந்த பிறகும் கூட அதில் ஒரு மாற்றம் வந்துட்டதாக நீங்கள் சொல்ல முடியாது. எனவே அது 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 அப்படி ஒரு இது இன்னைக்கு தமிழகத்தில் அப்படி உருவாக்கப்படுது. இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இவங்களோட யாரும் கூட்டு சேரலை, சீமானோட யாரும் கூட்டு சேரலை, பாமகவோட யாரும் கூட்டு சேரலை, பிஜேபியோட யாரும் கூட்டு சேரலைங்கிறதெல்லாம் ஒரு உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் வைக்கிற கருத்து என்பது ஒரு பகுதியில் உள்ளே போய்கிட்டு இருக்கு, அது வந்து என்ன சிரமத்தை உருவாக்கும். நீங்கள் வந்து அது பின்னால் இந்த ஒட்டுமொத்த ஒற்றுமை டிஸ்இன்டகிரேட் ஆகிறது.